குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். அந்த குப்பையெல்லாம் நிப்பா அவன் தெரியும். நாளைக்கு மழை எச்சரிக்கையை தொடர்ந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் கருகம்பாக்கம் பகுதியில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருந்ததை கண்டு பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேள்விகள் எழுப்பினார். கழிவுகளை உடனடியாக அகற்றி மழைநீர் ஆற்றில் கலக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அது எவ்வளவு மழை பெய்தாலும் நம்முடைய தொகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்காத அளவிற்கு பல்வேறு பணிகளை செய்து ஈஸியாக வெளியேற்றுவதற்கு இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அது இல்லாத வந்து இந்த ஆலந்தூர் மண்டலத்தில் மட்டும் 13 குழுக்கள் அமைச்சிருக்கோம். இந்த மழைநீர் அதாவது வெள்ள நிவாரண பணிகளை தடுப்பதற்காக 13 குழுக்கள் அமைச்சிருக்கோம். ஒரு குழுவில் 5 பேர் 6 பேர் இருப்பாங்க, ஷிஃப்ட்டு நேரத்தில் வேலை பார்ப்பாங்க. அதில் 13 இடங்களில் 2000 நபருக்கு தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அந்த ஜோனில் ஆலந்தூர் ஜோன் மட்டும் சமையல் கூடங்கள் 3 இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மோட்டார் பம்ப் 52 பம்ப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கன்னா தண்ணி இருந்தாலும் அது வெளியேற்றுது. அதில்லாத மரம் வெட்டுற கருவி 37 இருக்கிறோம். ஜேசிபி 5 இருக்குது. டிப்பர் லாரி ஒரு 12 வச்சுருக்கிறோம். தயார் நிலையில் இருக்கிறோம். எந்த இது எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் பகுதியில் இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்காத அளவுக்கு அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக. இப்போ லாஸ்ட் டைம் இந்த குளப்பாக்கம் கெருங்குபாக்கம் கொஞ்சம் பாதி, இப்போ கட்டன் கவர் கால்வாய் எல்லாம் போட்டுருக்கோம். மாதமாக போட்டோமே இந்த அளவுக்கு போய் அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எப்படிங்கெல்லாம் போடணும்ல, போன வாட்டி எப்படி இருந்தது, இந்த வாட்டி எப்படி இருந்தது. அது முன்னே அந்த கால்வாயே கிடையாது, அந்த பக்கம் தண்ணியே போக முடியாது. இப்போ தனியாக இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5-6 இடத்துல அடையாறு அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு 5-6 இடங்களை புது இடங்களை ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மணப்பாக்கத்தில் ஒரு காவாயே தூத்தி வீடே கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கூட உடச்சிட்டு டிஃபென்ஸில் இடம் வாங்கி அந்த காவாயை திரும்பி அந்த தண்ணியெலாம் அடையாளம் போகிறதுக்கு ஏற்பட்ட பண்ணியிருக்கோம். பெரிய இது மாதிரிலாம் யாரும் இந்த காலத்துக்கு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி நம்ம தொகுதியில் மட்டும் இந்த மழையிலேருந்து மக்களை பாதுகாத்துட்டு வேண்டும் இப்பேற்பட்ட பணிகளே நாங்கள் செய்கிறோம். கெருகம்பாக்கம் தரப்பாலத்தில் வந்து ஏற்கனவே ஒரு போன வாட்டி வந்து மழையில் வந்து கார் ஒன்று அடிச்சிருந்தது. அந்த பக்கத்துக்கு கெருகம்பாக்கத்தில் தரப்பால் இந்திரா நகர் உள்ளனா நம்ம பார்த்த காசாகிராண்டு பார்த்துருவோம். அந்த இடத்துல காசாகிராண்டு இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துல கீழே இருக்கிற தரப்பாலத்தில் நீர்நிலை அந்த மரம்லாம் இருக்குல்ல, தென்னை மரம் மாமரம்லாம் அது நீர்நிலை. அந்த ரோடையே வந்து பெட் பண்ணி எடுத்து சம்பரம் பார்க்கும் உபரிநீர் காலையில் ஒரு புதன் வண்டி இருக்குது. எடுத்து வேகமாக வேலை நடந்துட்டு எடுத்துட்டோம். அதுதான் நான் வந்து அதிகாரிலாம் வந்தது எஸ்சியெல்லாம் வந்திருக்காரு. கொள்ளச்சேரி பாதிப்படையில காசாகிராண்டு மூடிட்டாங்க. இப்ப கலெக்டர் தான் சொல்லிருக்கிறோம், அது முதல்ல அந்த காவை கரெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீ வீடு கட்டணும் சொல்லிருக்கிறோம். இப்ப கலெக்டர் வந்து இருக்காங்க, வேலை செய்யறாங்க. கலெக்டர் இப்ப வந்து